ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இருள் வெளிச்சம் ஆகிய இரண்டும் பூமியை எவ்வாறு சரி பாதியாக பங்கு போட்டுக் கொள்கின்றதோ அதே போல்தான் நல்லவை தீயவை எனும் வார்த்தைகளின் அர்த்தங்களும் பூமியில் சரி பாதியாக ஆட்சி செய்கின்றன. அதில் ஏதேனும் ஒன்றை நாம் வரம்பு மீறி எதிர்கொண்டால் நமது வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்படும். என் பேரு சிவானந்தன் சுந்தரம். நான் ஒரு புக் ரைட்டர். பொதுவாகவே புக் ரைட்டர்ஸ், ரிப்போர்ட்டர்ஸ், அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆபத்து அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னால் அதை ஆராய்ஞ்சு பார்க்கறது தான். அதே மாதிரி தான் நான். ஆனால் நான் மட்டும் ஆபத்து ஆராயாமல் என்னோடய ஆர்வக்கோளாறுனால என் நண்பர்களையும் பெரிய ஆபத்தில் மாட்டி விட்டுட்டு. மாப்பிள்ள சீக்கிரம்டா, பயங்கரமா பசிக்குது, முடிச்சுடுறா, ஃப்ரை பண்ணுவோம். இருடா வெட்டிட்டு இருக்கேன்ல, சைட் டிஷ் இருக்கு, மெயின் டிஷ் இல்லையே. லாக்டவுன்லாம் முடிட்டுடா, பாத்துக்கலாம். டேய் மாப்பிள்ள. ஆமா, இவன் எதுக்கு மதுரை போறேன்னு சொல்லிட்டு இருந்தான் தெரியலையே. இன்னும் ரெடி ஆகலையாடா? என்னடா டேய், நான் வேற சாப்பிடாம வந்துட்டேனே. போங்கடா டேய். வாடா வாடா, ஒரு குளியில போடு, அதுக்குள்ள ரெடி ஆயிடும். போடா. ஆமா, நீ நேற்று மதுரை போறேன்னு சொன்னியே, என்ன கதை? இல்லடா, அதான் அந்த புக் எழுதுறேன்ல, பேரனாமல் அப்பனிங்ஸ், அதுக்கு தான் ஏதோ ஸ்ட்ரேஞ்சா சடங்குலாம் நடக்குதுன்னு ஃப்ரெண்டு சொன்னான். சரி, கண்டென்ட் கிடைக்குமேனு பார்த்தேன், லாக்டவுன், போக முடியல. அங்கெல்லாம் எதுக்குடா, நம்ம பக்கத்துல ஒரு பையன் காணாம போனான்ல, அதுவே பெரிய மர்மமா தான் இருக்கு. ஓடி போயிட்டான்னு சொன்னாங்களே, நத்தம் இல்லை அதானே? ஓடல மச்சான், மிஸ்ஸிங்கு. எப்படின்னா வச்சுக்குவேன், வீட்டில் கோச்சிக்கிட்டு அமௌண்ட்லாம் எடுத்துட்டு அவங்க இடத்தான் போல. அங்கே போய் உக்காந்துட்டான். காலைல பசங்களை பிக்கப், ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண வர சொல்லியிருக்கான். ஆனால் காலைல போனால் ஆள் இல்லை. பார்த்தா சுற்றி வீடு, பக்கத்தில் காடு. ஆஹா மாப்பிள்ள, அதெல்லாம் சும்மாடா, பேய்க்காத. அந்த பையன் நைட் ஒன் நைட்டாக ஓடியே போயிட்டான். ஏ உண்மைதான் மச்சான், இப்போ போலீஸ் என்கொயரியில் அவன் ஃப்ரெண்ட்டை ஒருத்த மாட்டியிருக்கான். அவன்கிட்ட அவனோட பேக், அமௌண்ட்டு எல்லாமே இருக்கு. ஆனால் ஆள் என்னன்னா எங்கே போனால் யாருக்குமே தெரில. அப்போ ஹாரர் இல்லைனாலும் த்ரில்லர் கண்டென்ட்டாவது கிடைக்குங்கிற. எதுக்குடா ரிஸ்க்கு? சரி போகலாம். போயிட்டாங்க பேய் இல்லைனா, எனக்கு ஒரு பாட்டில் ஃபாரின் சரக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. நான் மட்டும்தான் குடிப்பேன், நீங்கள்லாம் வேடிக்கை பார்க்கணும். ஓகேவா? விளையாட்டுலடா பார்த்து. மூணு பேரும் போகலாம்டா. நன்றா, வந்து தொலைகிறேன். அதுக்கப்புறம் கௌதம் எவ்வளோ சொல்லியும் கேட்காம நாங்கள் அங்கே போனோம். எனக்கும் அங்கே பெருசாக எதுவும் இருக்க மாதிரி தெரியல. சரி ஒரு நைட் தானே அப்படின்னு போயிட்டோம். ஆனால் நாங்கள் போயிருக்க கூடாது. அங்கே போனதுக்கு அப்புறம்தான் எங்கள் பிரச்சனையே தொடங்குச்சு. எங்கடா திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க? ஒன்னையும் காணாம பூட்டு போட்டிருக்கு. போலீஸ் என்கொயரி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பாங்கடா. ஆமாண்டா, ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து தெரிஞ்சாலே லீகலாக நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும்னு நினைக்கிறேன்.
இதுல எங்க மாப்பிள்ள பிரச்சனை வரப்போகுது. அதான் நம்ம தெரிஞ்ச ஒரு போலீஸ்கிட்ட சொல்லிட்டு தானே வந்திருக்கோம். இந்தா ஒரு நைட்டு தானே இருக்க போறோம், இதுல எங்க பிரச்சனை வரப்போகுது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் பாத்துக்கலாம். இப்ப எனக்கு ஒரு டவுட். என்ன? கேமரால பேயெல்லாம் தெரியும் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் உண்மையா? இல்லடா, நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல, ஆனா சயின்டிபிக்கா பார்த்தா வாய்ப்பு இருக்கு. ஏண்டா நீங்க வேற பயமுறுத்துறீங்க? இவன் வேற. சரி மாப்பிள, அப்பாவோடது பதுக்கி வச்சிருந்தாரு, சுட்டுட்டேன். இதுக்கு தான்டா பரத்து வேணுங்கிறது. ஜேடியா டேய், நான் வேற டேப்லெட் எடுக்கிறேன்டா, இதெல்லாம் குடிக்கவும் முடியாதா? பாத்துக்கிறேன்டா உங்களை. மாப்பிள்ள வேற டேப்லெட் எடுத்துட்டு இருக்கான். அப்ப மூணு கிளாஸ் எதுக்கு? இப்ப தம்பி அந்த பக்கம் ஒதுங்க. ரெண்டே சார் தான். ஊத்து மாப்பிள்ள, ஊத்து மாப்பிள்ள. படுத்துக்க, நான் இங்க படுத்துக்கிறேன். தூங்கிடாதீங்க, தூங்கலாம் மாட்டேன்டா. இங்க படுறானா திருப்பி அங்கேயே போது பேர். எந்திரிங்கடா டே, வரத்து டே 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 டே, ஒரு நிமிஷம் எந்திரிங்கடா. கேமரால பேயெல்லாம் தெரியும் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் உண்மையா? என்னடா அங்க ஒரு பையனை பார்த்தண்டா, ஒரு பையனை பார்த்தண்டா, என் உடம்பு வீட்டுல வெளியே இருந்தா. குடிச்சது நாங்க, போதையானது நீயா? எனக்கு ரொம்ப பயந்துடா, அவரை புலண்டா. நீ அஞ்சரை தாண்டா ஆகுது. அஞ்சரை ஆயிடுச்சா? புலண்டா ரொம்ப பயமா இருப்படா. என்னடா உனக்கு? நாங்க யாரோ பார்த்தண்டா. போடா, ஏய் போமா, அஞ்சரையாச்சு. அப்பல விடிஞ்சதும் போய்க்கலாம்டா. ஏய் விடிஞ்சிருச்சுடா, கிளம்போம். போயிட்டு நாளைக்கு வர வேலை இருக்கு. வந்ததுக்கு ஏதோ ஒரு ஸ்பாட் ஆச்சு. எந்திரி எந்திரி, எடு போகலாம், பேக் பண்ணு.
ஏறா. ஆனால் கௌதமோட கனவு கனவே இல்லைங்கிறது எங்களுக்கு அப்போ தெரியல. மாப்பிள உள்ள குதிச்சு மண்ணு அள்ளிட்டு வரா. இருடா கொஞ்ச நேரம் குளிர்துடா. பரவாயில்ல குதிடா அப்படிங்கிற என்னடாச்சு எங்கடா போயிட்டீங்க எல்லாரும்? டேய் நீ தண்ணிக்குள்ள போய் மயக்கம் ஆயிட்டடா. அவன் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா. என்னடா சொல்ற? தண்ணிக்குள்ள அந்த பையனை பார்த்தண்டா. இதுதான் நடந்திருக்கு. நீ உள்ள போய் கனவு கண்டிருக்க. அதுக்கப்புறம் கௌதமோட பயத்தை எங்களால் கட்டுப்படுத்தவே முடியல. நாங்களும் ரொம்ப குழம்பி போயிருந்தோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி எங்கள் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை. அதனால சரி என்னதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு வெல் எஜுகேட்டட் சைக்காலஜிஸ்ட் பிளஸ் எக்ஸாசிஸ்ட் ஒருத்தரை பார்க்க போனோம். அவரோட பேர் அல் குதூஸ். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். வலைக்கும் சலாம். வாங்க சிவா. அல்லாஹு அக்பர். யாழ்லா இவருக்கு தானே பிரச்சனை? ஆமா பாய். நீங்க மட்டும் என்னை பார்த்து நேரா உட்காருங்க. மத்த யாரும் பேச வேண்டாம். இதுல இருக்க ஆயத்த ஒன்று தொடுங்க. வலது தோள்பட்டையில் ஒரு மச்சம் இருக்கும் பாருங்க. இருக்கு பாய். வலது காலில் ஒரு தழும்பு இருக்கும் பாருங்க. எப்படி சொல்ல முடியுது உங்களால? நிஜமாலுமே அவன் பார்த்தது பெய்தானா? டேய் சிவா இருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவர் பார்த்த விஷயத்தோட ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டி அவரை அஃபெக்ட் பண்ணியிருக்குது. நீங்கள் பார்க்கறது மட்டும் நிஜமாகாது. நம்ம பூமி ஒரு ரேடியோ மாதிரி. ரேடியோவில் எப்படி டியூனிங் பண்ணும்போது வேறு வேறு சேனல்ஸ் வருதோ அதே மாதிரி தான் நம்ம பூமியும். நம்ம ஒரு சேனல்குள்ளே இருக்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி மட்டும்தான். இந்த மாதிரி பல சேனல்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். Spiritual world, spiritual world. நம்ம கண்ணுக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகம். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு பாய். சிவா ஒரு நிமிஷம், நீ சுமாரா பரத்து. இவர் கண்ணுக்கு தெரியறது வந்து ஒரு ஆன்மா, ஆனா அது பின்னாடி ஒரு பெரிய பவர் இருக்குது சிவா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். பாய்
எனக்கு அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? யா அல்லாஹ், நான் இப்போ ஒரு மெமரி டிரான்ஸ்ஃபர் ரிச்சுவல் பண்ண போறேன். இதுல யாரும் குறுக்கிட கூடாது, புரியுதுல பரத்? உங்க காலை ரெண்டி முன்னாடி வைங்க. கரெக்டா பாரு, இந்த பையனா? இவன் தான்டா. நீங்க எங்க போயிருந்தீங்க சிவா? ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. அந்த பையனோட உடல் கிடைச்சிச்சா? இல்ல பாய், அதான் அதான் அங்க மர்மமான விஷயமே, பாடி கிடைக்கல. யல்லா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், ஆலிகி அமித்தி யக்னது ஐயாக்க நஸ்தயீன், இதன ஸிராத்தல் முஸ்தகீன், ஸிராத்தல் தீன அன்னம் ஸ்மனலாய் வலா அக்பர் ஸ்மனலாய் வலா வலா அக்பர் ஸ்மனான அல்லாஹ் இதை பற்றி நான் படிச்சிருக்கேன் சிவா, ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயத்த நான் கேள்விப்பட்டதில்லை. எதை பற்றி பாய்? இவரை பின்தொடர்றது இந்த பையனோட மரணத்து காரணமான ஒரு கவுல். கவுல்னா? யா அல்லாஹ்,